ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாம்ல கிளியர் பண்ணி நீங்களும் அரசு ஊழியரா மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மே மந்தோட செகண்ட் பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஒரு 5 ஜெனரல் நாலேஜ், சமச்சீர்ல இருந்து எடுத்த ஒரு 5 ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் மொத்தமா வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், தி மினிஸ்ட்ரி ஃபார் வாட்டர் ரிசோர்ஸ் வாஸ் டீலிங்க்டு ஃப்ரம் த நீர்வள அமைச்சகம் எந்த அமைச்சகத்தில் இருந்து பிரித்து அமைக்கப்பட்டது? இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, அதனால புதுசாக வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கான பெயர் மாற்றம் சிலதுக்கு பண்ணாங்க. சிலதை வந்து சில டிபார்ட்மெண்ட்லேருந்து பிரித்து எடுத்து புதுசாகவும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து புதுசாக ஃபார்ம் ஆன டிபார்ட்மெண்ட்லாம் என்ன, என்னென்ன மினிஸ்ட்ரிலாம் ஃபார்ம் ஆச்சு, எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு யார் யார் மினிஸ்டர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வள அமைச்சகம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு அமைச்சகத்தை எந்த அமைச்சகத்தில் பிரிச்சு எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், நிதி அமைச்சகத்துல இருந்து பிரிச்சு பண்ணிருக்காங்களா? ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சி அமைச்சகம், அதுல இருந்தா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ், பொதுப்பணித்துறை அமைச்சகம், இன்னொன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், வன அமைச்சகம். இதுல எதுல இருந்து பிரிச்சு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு புதுசா வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ், பொதுப்பணித்துறை அமைச்சகம், அதுல இருந்தா பிரிச்சு பண்ணிருக்காங்க. புதுசா அப்பாயிண்ட் ஆன புதுசா வந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து புதுசா சிஎம் வந்து எம்கே ஸ்டாலின், அவர் வந்தவனே வந்து இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து மினிஸ்ட்ரியில பண்ணியிருக்காரு. அடுத்ததா, வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இந்தியா டஸ் நாட் ஹாவ் அ 2+2 டயலாக், பின்வருவனவற்றுள் இந்திய நாடானது 2+2 என்ற பேச்சுவார்த்தையை எந்த நாட்டுடன் மேற்கொள்ளவில்லை, எந்த நாட்டுடன் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2+2 டயலாக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2+2 டயலாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரிலிருந்து ரெண்டு பேரும் இன்னொரு கண்ட்ரிலிருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒரு பேச்சுவார்த்தை. அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இன்னொருத்தர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும். ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சேர்ந்து இன்னொரு கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுதான் 2+2 டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா வந்து 2+2 டயலாக் எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமே 3 கண்ட்ரிஸ் கூட தான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 2+2 டயலாக் வச்சிருக்கோம். எந்தெந்த கண்ட்ரி? ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ. இந்த 3 கண்ட்ரிஸ் கூட மட்டும்தான் நம்ம 2+2 டயலாக் வச்சிருக்கோம். இப்போ அந்த வகையில எந்த கண்ட்ரி கூட நம்ம இது வரைக்கும் 2+2 டயலாக் வைக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி இஸ்ரேல். இஸ்ரேல் கூட நம்ம இது வரைக்கும் 2+2 பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அடுத்ததா, ஹூ அப்பாயிண்ட்ஸ் த ப்ரோடோம் ஸ்பீக்கர், தற்காலிக சபாநாயகர், ஹூ அப்பாயிண்ட்ஸ் த ப்ரோடோம் ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகரை நியமிப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இதுல ப்ரோடோம் ஸ்பீக்கர், தற்காலிக சபாநாயகர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் அப்பவும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசால்வ் ஆகி புது அசம்பிளி வரும்போது அதுல இருக்க ஸ்பீக்கர் வந்து வேக்கேட் பண்ணுவார். முன்னாடி இருந்த ஸ்பீக்கர் வந்து ஆபீஸை வேக்கேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அடுத்ததா வேக்கியமா இருக்கக்கூடாது, ஒரு காலி இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து ஒரு அந்த 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 டைம்ல இருக்கிற இல்லையே அதிக சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில என்ன பண்ணுவாங்க, சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தற்காலிக சபாநாயகர் ப்ரோடோம் ஸ்பீக்கரா வந்து நியமிச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த வகையில வந்து ப்ரோடோம் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அவர் வந்து தற்காலிகமாக தான் இருப்பாரு. அவரோட வேலை என்ன அப்படின்னா வந்து அடுத்ததா கூடுற சட்டசபைக்கு வந்து புதுசா ஸ்பீக்கர் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் வந்து இவர் தான் வழி நடத்துவார். அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து ப்ரோடோம் ஸ்பீக்கர் தலைமையில தான் வந்து எலெக்ஷன் நடக்கும். எதுக்கு அப்படின்னா புது ஸ்பீக்கர் வந்து தேர்ந்தெடுக்கிறது. இதே நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில கவர்னர் வந்து ப்ரோடோம் ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணுவார். இதே பாராளுமன்றத்துல சென்ட்ரல்ல வந்து யார் ப்ரோடோம் ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்ததா, தி வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் இன் 2021 ஆன், 2021 ஆண்டு உலக இடம்பெயர்வு பறவை தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. இந்த மைக்ரேட்டரி அப்படின்னா என்னன்னா இடம்பெயர்வு, பறவைகள் எதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வது இடம்பெயர்வு செய்யுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. மெயினான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபுட்டு. அந்த டைம்ல வந்து அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபுட்டு இருக்காது, மேபி கால சூழ்நிலை காரணமா அந்த இடத்துல வந்து ஃபுட்டு இருக்காது. இன்னொன்று வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர், இந்த கால சூழ்நிலை காரணமாகவும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சைபீரியா மாதிரி இருக்க குளிரான இடத்துல இருக்கிற பேர்ட்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து வின்டர் சீசன்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து மிதவெப்பம் இருக்கிற மண்டலத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி போகும். இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி போற பேர்டு வந்து அதை வந்து அவேர்னஸ் பண்ற வகையில அந்த பேர்டை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மைக்ரேட் ஆகி போகுது, இடம் பெயர்ந்து போகுது, இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் வகையில வந்து நம்ம வந்து 2021 வந்து மே 8
வந்து வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். அந்த வகையில வந்து இந்த வருஷம் வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டேக்கான தீம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தீம் என்ன அப்படின்னா வந்து சிங் ஃபிளை ஷோர் லைக் அ பேர்ட். இதான் வந்து இந்த வருஷத்துக்கான வேர்ல்டு மைக்ரேட்டரி பர்த்டேக்கான தீம். அடுத்ததா வந்து இன் விச் கண்ட்ரி அர்கானியா ட்ரீ இஸ் க்ரோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அர்கானியா மரம் எந்த நாட்டில் வளர்கிறது? இது ஏன்னா அர்கானியா ட்ரீ அப்படின்னா வந்து அர்கானியா ட்ரீ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு மேல வந்து வளரக்கூடிய 250 வருஷம் வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு ட்ரீ. ஆனா 250 வருஷம் இருந்தாலும் அதோட ஹைட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காது, ரொம்ப சின்னதா தான் ஹைட்டு. அதே மாதிரி அந்த மரத்துல வந்து கிளைகள்ல வந்து ஆடெல்லாம் வந்து ஏறி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அர்கானியா ட்ரீ இப்ப ரீசெண்டா ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா, இந்த அர்கானியா ட்ரீ இருக்கிற நாட்டுல வந்து அதிகமா இந்த ட்ரீயை வந்து அழிச்சிட்டு வராங்க. அப்போ அதை அவேர்னஸ் பண்ணணும் அந்த வகையில வந்து இந்த அர்கானியா ட்ரீ வந்து நியூஸ்ல வந்துச்சு. இந்த அர்கானியா ட்ரீ எந்த நாட்டுல இருக்குன்னு பாருங்க, இட் இஸ் எண்டமிக் டு மொராக்கா. மொராக்கான் நார்த்தன் ஆப்பிரிக்கா, நார்த்தன் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் மொராக்கா. அதுல வந்து எண்டமிக் அப்படின்னு சொல்றாங்க. எண்டமிக் அப்படின்னா அங்க மட்டும்தான் இருக்கக்கூடியது, வேற எங்கேயும் இருக்காது. அதனாலதான் வந்து எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, மொராக்கா. அடுத்ததா, விச் ஆர்கனைசேஷன் ஹாஸ் பி கன்ஃபர்ட் வித் கிரீன் உர்ஜா அவார்ட் இன் 2021? 2021 எந்த அமைப்புக்கு பசுமை உர்ஜா விருது வழங்கப்பட்டது? இந்த பசுமை உர்ஜா விருது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து இந்த பசுமை நிலைநாட்டும் வகையில, அதாவது கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, பசுமை ஆற்றல், அதை வந்து ஊக்குவிக்கும் வகையில வருஷம் வருஷம் வந்து இந்த கிரீன் உர்ஜா அவார்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வகையில இந்த வருஷம் கிரீன் உர்ஜா அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஐஆர்டிஏ கொடுத்துருக்காங்களா, இல்ல செபி கொடுத்துருக்காங்களா, இல்ல ஐஆர்இடிஏ கொடுத்துருக்காங்களா, நெக்ஸ்ட் வந்து சிபிஎஸ்இ கொடுத்துருக்காங்களா அப்படின்னா வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஐஆர்இடிஏ, இந்தியன் ரினியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து இந்த வருஷத்துக்கான கிரீன் உர்ஜா அவார்டு வந்து வாங்கியிருக்கு. அடுத்ததா, இந்த ஆபரேஷன் சக்தி வாஸ் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் இன், சக்தி அணு ஏவுகணை இந்தியாவில் எந்த ஆண்டு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது? இந்த ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிறது வந்து இப்ப ரீசெண்டா வந்து நியூஸ்ல வந்துருக்கு, அணு ஆயுதத்தை பத்தி பேசிட்டு இருக்கனால இந்த ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிற பெயர் வந்து அடிபட்டுச்சு. அந்த ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ நியூக்ளியர் டெஸ்டிங். நம்ம நாடு வந்து ராஜஸ்தான்ல வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பொக்ரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல ராஜஸ்தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கான பெயர் தான் வந்து நம்ம ஆபரேஷன் சக்தி அப்படின்னு வச்சிருந்தோம். இந்த ஆபரேஷன் சக்தி எப்ப டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 11th May 1998, இந்த ஆண்டு தான் வந்து ஆபரேஷன் சக்தி அப்படின்னு போட் நேம் வச்சு நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த வகையில வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1998. அடுத்ததா, E2025 இனிஷியேட்டிவ் இஸ் எய்ம்டு டு எராடிகேட். E2025 என்ற முன்னெடுப்பானது எந்த நோயினை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? இந்த மாதிரி இங்கிறது வந்து கேபிட்டல்ல வந்திருக்கு, இதே இங்கிறது ஸ்மால்ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில E2025 எந்த நோயை வந்து எராடிகேட் பண்றதுக்கு அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி மலேரியா. மலேரியாவை வந்து 2025 எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஆல்ரெடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 2017 வந்து E2020 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. 2020 வந்து மலேரியாவை வந்து நம்ம அழிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் 2020 வந்து இந்தியா வந்து மலேரியாவை வந்து அழிக்கல. அதனால வந்து டார்கெட்டை தள்ளி வச்சு 2025 மட்டும் வந்து டார்கெட்டை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஹூ இஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறைகளின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசா மாறினால வந்து ஒரு ஒரு மினிஸ்டரும் ஃபார்ம் ஆச்சு. அந்தந்த மினிஸ்டருக்கு யார் யார் மினிஸ்டர் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில வந்து ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கான புது மினிஸ்டர் யாரு அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி பழனிவேல் தியாகராஜன். இவர் தான் ஆப்ஷன் டி பழனிவேல் தியாகராஜன். இவர் எந்த தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா வந்து மெட்ராஸ் சென்ட்ரல், அந்த கான்ஸ்டியூஷன்ல நின்றுதான் வந்து ஜெயிச்சிருக்காரு. விச் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜ் கண்டிகுவஸ் டெரிட்டோரி டு பி சர்டிஃபைட் அண்டர் த பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா? பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனாவின் கீழ் சான்றிதழ் பெற இருக்கும் முதலாவது அருகருகே அமைந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு எது அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. பரம்பரகத் கிருஷி யோஜனா அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம். எதுக்கு அப்படின்னா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணும் வகையில வந்து இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2015 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த வகையில எந்த ஸ்டேட் வந்து 100% வந்து ஆர்கானிக் 100% வந்து ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டேட்னு ரீசெண்டா ஒரு ஸ்டேட்டை அறிவிச்சாங்க. அந்த ஸ்டேட் என்ன அப்படின்னா வந்து சிக்கிம்.
இப்ப ரீசெண்டா இதுல கேள்வியா என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து எந்த நிலப்பரப்பு அருகருகே உள்ள நிலப்பரப்பு வந்து பெரிய நிலப்பரப்பு வந்து முதல் முதல்ல வந்து இந்த கிருஷி விகாஸ் யோஜனா கீழ் சான்றிதழ் பெற இருக்கும் அந்த நிலப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். அடுத்தது ப்ராஜெக்ட் தந்தக் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் பை த இந்தியன் கவர்மெண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி. தண்டக் எனும் திட்டத்தை இந்திய அரசானது பின்வரும் எந்த நாட்டில் அமல்படுத்தி வருகிறது அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் தண்டக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராஜெக்ட் தண்டக் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், அந்த நாடு தான் என்ன நாடு கேட்டிருக்காங்க, நம்ம நாட்டுக்கும் பூட்டானுக்கும் நடுவுல வந்து ரோடு போடுற ப்ராஜெக்ட் தான். ரோடு மோட்டரபிள் ரோடு அப்படிங்குவாங்க. மோட்டரபிள் ரோடு அப்படின்னா அதுல வந்து வெஹிக்கல்ஸ் வந்து போகக்கூடிய மாதிரி ரோடு போடக்கூடிய ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் தண்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1961 யார் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது, ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போதே தேர்ட் கிங் ஆஃப் பூட்டான் அவங்க கூட வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் இன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தண்டக் அப்படிங்கிறது வந்து எந்த கண்ட்ரி கூட இன்வால்வ் ஆனது அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி பூட்டான், பூட்டான் கண்ட்ரி கூட இன்வால்வ் ஆன ஒரு ப்ராஜெக்ட். எதுக்குன்னா ஸ்டார்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த மோட்டரபிள் ரோட்ஸ் விச் அத்தாரிட்டி கிராண்ட்ஸ் பெர்மிஷன் ஃபார் எமர்ஜென்சி யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மருந்துகளை பயன்படுத்த எந்த அமைப்பு அனுமதி அளிக்கிறது? பொதுவாக மருந்துகளை பயன்படுத்துறதுக்கு இந்த ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு தான் வந்து எந்த மருந்தாகட்டும், இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் ஆகட்டும், இந்த ஆர்கனைசேஷன் இந்த பாடிகிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த பாடி என்ன அப்படின்னா வந்து டிசிஜிஐ, ஆப்ஷன் டி டிசிஜிஐ. டிசிஜிஐ அப்படின்னா வந்து ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத. இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா சிடிஎஸ்சிஓ, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இதுக்கு கீழே இருக்கிற டிசிஜிஐ, இப்ப தற்போதைய டிசிஜிஐ யார் இருக்கு அப்படின்னா டாக்டர் விஜி சோமானி. இவங்கள்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் எந்த ட்ரக்ஸா இருந்தாலும் நம்ம இந்தியாவில வந்து யூஸ் பண்ணணும். விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஸ்பெண்டர் இன் த வேர்ல்ட், உலகிலேயே அதிக அளவில் ராணுவ செலவினமுடைய நாடு இது? ஒரு ஒரு கண்ட்ரியும் அவங்கவுங்க பட்ஜெட் போடும்போது இவ்வளவு குறிப்பிட்ட தொகையை வந்து ராணுவத்துக்காக வந்து ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி எந்த கண்ட்ரி வந்து அதிகமா ஒதுக்குறாங்க, அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்னா வந்து இதுல வந்து ஆப்ஷன்ல இருக்கிறது ஆப்ஷன் ஏ ரஷ்யாவா, ஆப்ஷன் பி யூஎஸ்ஆ, ஆப்ஷன் சி சைனாவா, ஆப்ஷன் டி இந்தியாவா. இந்த நாலுல எந்த கண்ட்ரி அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி யூஎஸ்ஏ. யுஎஸ்ஏ தான் வந்து மிலிட்ரிக்காக ராணுவத்துக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடிய தற்போது உள்ள ஒரு நாடு. எவ்வளவு செலவு பண்ணுது, அது பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு செலவு பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 611 பில்லியன் டாலர்ஸ் வந்து யுஎஸ் வந்து மிலிட்ரிக்காக வந்து செலவு பண்ணுது. அடுத்ததா செகண்டா எது இருக்குன்னு அப்படின்னு பாருங்க. செகண்டா வந்து நம்ம ரஷ்யா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, ஆனா ரஷ்யா கிடையாது, செகண்டா வந்து சைனா இருக்கு. இந்த கோல்டு வார் டைம்ல வந்து எந்த ரெண்டு கண்ட்ரி அதிகமா மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸும் செகண்ட் வந்து ரஷ்யாவும் இருந்துச்சு. யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் தான் இந்த கோல்டு வார் டைம் போச்சு. 1991 என்ன ஆகும் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் வந்து டிசன்டெகிரேட் ஆயிரும். ஸோ இது வந்து டிசன்டெகிரேட் ஆன பின்னாடி ரஷ்யா வந்து அதோட மிலிட்ரி ஸ்பெண்டிங் வந்து படிப்படியா குறைச்சிக்கும். ஆனா யுஎஸ் வந்து இன்னும் அதிகமா தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா எது ஓவர்டேக் பண்ணிச்சு அப்படின்னா சைனா வந்து மிலிட்ரி ஸ்பெண்டிங்ல வந்து ரஷ்யா வந்து ஓவர்டேக் பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம இன்னொன்று வந்து நியூக்ளியர் மிசைல், அணு ஆயுதம் வெப்பன், இது யாரு அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா நியூக்ளியர் மிசைல் எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் அதிகமா சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா. ரஷ்யா தான் நியூக்ளியர் மிசைல வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, செகண்ட் வந்து யுஎஸ். ஸோ வந்து நியூக்ளியர் மிசைல் அணு ஆயுதம் எந்த கண்ட்ரி அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா வந்து ரஷ்யா தான் வச்சிருக்கு. ஆனா மிலிட்ரியில அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா யுஎஸ். ஹூ ரீசென்ட்லி ரிலீஸ்டு த ஸ்பெஷல் ரிப்போர்ட் 301, சமீபத்தில் சிறப்பு அறிக்கை 301 என்ற அறிக்கையினை வெளியிட்ட நாடு எது? இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் 301 அப்படிங்கிறது எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னா வந்து டபிள்யூடிஓல இருக்கிற அந்த யூஎஸ் அந்த ட்ரேட் ரிலேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட் தான் வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் 301. இது எந்த கண்ட்ரி ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜப்பானா, யுஎஸ்ஆ, ரஷ்யாவா, சைனாவா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ தான் வந்து ரீசெண்டா வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் 301 அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் 301 அப்படிங்கிறது எதுக்கு சார்ந்தது அப்படின்னா வந்து இந்த அறிவுசார் சொத்து அப்படிங்குவாங்க, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அறிவுசார் சொத்து அதுக்கு ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் எந்த ஆக்டுக்கு கீழே வருது அப்படின்னா வந்து ட்ரேட் ஆக்ட் 1974 டபிள்யூடிஓ கீழே வருது. செக்ஷன் 182 ஆஃப் ட்ரேட் ஆக்ட் ஆஃப் 1974 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதுக்கு கீழே வரக்கூடிய
ஒரு விஷயம். அடுத்ததா மே ஃபிளவர் 400 இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். மே ஃபிளவர் 400 என்பது உலகின் முதலாவது. மே ஃபிளவர் 400 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். மே ஃபிளவர் 400 அப்படிங்கிறது ஒரு ஹியூமனைஸ்டு ரோபோட்டா, மனித வடிவிலான எந்திரமா, இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷிப், செயற்கை நுண்ணறிவு கப்பல் அதுவா, இல்ல கோவிட் வேக்சின், கோவிட் தடுப்பூசியா? நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபிளவர், மரபணு மாற்றப்பட்ட மலர். இது நாளில் எது மே ஃபிளவர் 400 அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்கும் போதே வந்து மே ஃபிளவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல வந்து அடிப்படும். மே ஃபிளவர் அப்படிங்கிறது ஒரு ஷிப்பு, ஒரு கப்பலை குறிக்கிறது. இப்போ மே ஃபிளவர் 400 அப்படின்ட்டு வந்து ரீசெண்டாக நியூஸ்ல வந்து வருது. அது என்ன குறிக்குது அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷிப் ஷிப்பு. இதான் வந்து உலகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆட்டோனமஸ், ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் செயற்கை நுண்ணறிவு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் வந்து மே ஃபிளவர் 400 அப்படிங்கிறாங்க. இந்த மே ஃபிளவர் 400 வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது யூஸ் பண்ணி ட்ராக் பண்றாங்க என்னெல்லாம் அக்வாட்டிக் மேமல்ஸ், அக்வாட்டிக் பாலூட்டிகளை. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறது, வாட்டர்ல எவ்வளவு பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து மரைன் பொல்யூஷன், கடல் வந்து மாசுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ட்ராக் பண்றதுக்காக வந்து மரைன் 400 மே ஃபிளவர் 400 அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷிப்பை வந்து யூஸ் பண்றோம். அடுத்ததான் வந்து சமச்சீர் புக்ல இருந்து எடுத்த GK வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹவு மெனி அபிஷியல் லாங்குவேஜ் டஸ் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாவ்? இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அதிகாரப்பூர்வ மொழிகள் எத்தனை உள்ளது அப்படின்னு கேள்விக்கிறாங்க. இந்த கேள்வி வந்து நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடான கேள்வி. இந்த இருந்தாலும் வந்து இதோட நம்பர் சப்ஜெக்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 22, 23, 24 இந்த மூணு நம்பர்ல எது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இது கன்ஃபியூஸ் ஆகாம படிச்சுக்கோங்க. இந்தியால மொத்தம் எவ்வளவு அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ, இந்தியால மொத்தம் எவ்வளவு அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா இந்தியால மொத்தம் 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு, அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளது. இது வந்து நம்ம சமச்சீர் கல்வி புக்ல வந்து ஸ்னிப்பட்டாவே கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரலாம், இந்த பாக்ஸஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் வரக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து மொத்தம் 22 லாங்குவேஜை வந்து அதிகாரப்பூர்வமான மொழியா வந்து நம்ம அறிவிச்சிருக்காங்க. அந்த அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கும் நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜே கிடையாது. இந்தியாவுக்கு வந்து தேசிய லாங்குவேஜ், தேசிய மொழி வந்து இந்தியாவுக்கு வந்து கிடையாது. இந்தியாவுக்கு வந்து அபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கு. இந்தியாவுக்கு மொத்தம் எவ்வளோ அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா மொத்தம் 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. அபிஷியல் லாங்குவேஜஸ் வேற, கிளாசிக்கல் லாங்குவேஜஸும் வேற. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா செம்மொழி அப்படிங்கறத கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இந்தியாவோட முதல் செம்மொழியா, இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னா வந்து தமிழ் மொழி. அது போக 6 மொழிகள் வந்து மொத்தம் இது வரைக்கும் வந்து செம்மொழியா அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 6 மொழிகள் என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்ததா ஹூ கால்ட் இந்தியா அஸ் அன் எத்னாலஜிக்கல் மியூசியம், இந்தியாவை ஒரு இன அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் அப்படின்ட்டு ஒரு 4 பேர்த்தோட பேர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து யார் வந்து இந்தியா வந்து ஒரு இன அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுதால், நிறைய இனங்கள் உள்ள மக்கள் காணப்படுதால் இந்தியா வந்து இனங்கள் அருங்காட்சியகம் அப்படின்ட்டு யார் சொல்றா அப்படின்னு வந்து வி.ஏ. ஸ்மித் அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. ஆப்ஷன் வந்து என்னன்னா வி.ஏ. ஸ்மித். இந்த மாதிரி இருக்கிற ஸ்னிப்பர்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்து இந்த மாதிரிதான் ஜிகேஸ் பெர்ஸ்பெக்டிவா கேட்கலாம். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எத்னாலஜிக்கல் மியூசியம் அஸ் அ கிரேட் வெரைட்டி ஆஃப் ரேஷியல் டைப்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வி.ஏ. ஸ்மித் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக் நேரு காயின்ட் த ஃப்ரேஸ் யுனைட்டி இன் டைவர்சிட்டி, பின்வரும் எந்த புத்தகத்தில் நேரு ஒற்றுமையில் வேற்றுமை என்று சொற்றொடரை பயன்படுத்தினார்? இந்த ஒற்றுமையில் வேற்றுமை, யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு எதை குறிக்கிறாங்கன்னா, இந்தியா வந்து பல்வேறு இனம் மொழி இதனால வந்து வேறுபட்டு இருக்கு, இருந்தாலும் வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அப்படிங்கறதுதான் யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற விஷயத்துல வந்து குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கறத ஒரு புக்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது வந்து யாரு அப்படின்னா நேரு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்ப நேரு வந்து எந்த புத்தகத்துல அப்படி குறிப்பிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே நேருவோட புத்தகம் தான், லெட்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர், ஒரு தந்தையிடம் இருந்து அவரது மகளுக்கு எழுதிய கடிதங்கள் அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரா, இல்ல கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி உலக வரலாற்றின் பார்வைகள் அதுலயா, ஆட்டோபயோகிராபி ஒரு சுயசரிதை, அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரா அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த புத்தகத்துலதான் வந்து நேரு வந்து இந்தியாவை வந்து ஒரு யுனைட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபரன்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் பி.ஆர். அம்பேத்கர், பி.ஆர். அம்பேத்கரை பற்றி பின்வரும் குறிப்புகளில் எது உண்மை அப்படின்ற ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 4ல எதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்
அப்படிங்கிறாங்க. ஆமா கரெக்ட், ஹி இஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அடுத்தது ஹி இஸ் சேர்மேன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுவின் தலைவர் அப்படின்ட்டு இவர் சொல்றாங்க. இதுவும் ஆன்சர் வந்து கரெக்ட் தான், ஹி இஸ் த சேர்மேன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. அப்புறம் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா, ஆமா அவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு குறிப்பிடுவாங்க, அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து காலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் வரைவாளர் அப்படின்ட்டு இவரை சொல்லுவாங்களா அப்படின்னா, இவரை வந்து சொல்ல மாட்டாங்க. காலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் சொல்லுவாங்க, அவர் பேர் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் அப்ப என்ன வரும் அப்படின்னா வந்து ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே கரெக்ட், அதனால ஆப்ஷன் பி வரும். இது ஒரு ஸ்னிப்பட் தான். இதுல வந்து டாக்டர் பீம்ராவோ ராம்ஜி அம்பேத்கரை பத்தி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க படிச்சாலே ஸ்டேட்மெண்டா ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து ரீசெண்டா ஃபில்டர் பண்ணி எழுதிடலாம். அதை பத்தி இன்னொன்று புதுசா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், ஹி வாஸ் தி இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றவர் யாரு அப்படின்னா வந்து வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறது தான். இவர் இறந்த பின்னரை வந்து பாரத ரத்னா விருது வந்து 1990 வந்து இவர் இறந்த பின்னாடி பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அடுத்ததா ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த நேஷனல் சாங், தேசிய பாடல் குறித்து சரியான அறிக்கையை அடையாளம் காணவும். தேசிய பாடல் குறித்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது 4ல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த சாங் வந்தே மாதரம் வாஸ் கம்போஸ்ட் பை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இன் பெங்காலி, வந்தே மாதரம் பாடலை வங்காள மொழியில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஏற்றினார், இது கரெக்டா தப்பா? இது வந்து ஆன்சர் கரெக்ட் தான். வந்தே மாதரம் பாடலை யாரு வந்து பெங்காலியில எழுதினா அப்படின்னா வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் சங் பை த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி டியூரிங் 1896 செஷன் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சியின் 1896 அமர்வின் போது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பாடிய முதல் பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா 1896 கிடையாது, 1906 அந்த கூட்டத்தை போதுதான் இந்த பாடல் வந்து பாடப்பட்டது, கொல்கத்தால பாடப்பட்டது, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு த பீப்பிள் ஹூ ஃபவுட் ஃபார் அவர் ஃப்ரீடம், இது நமது சுதந்திரத்துக்காக போராடிய மக்களுக்கு உத்வேகம் அளித்த முதல் பாடலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடியே அமர் சோனர் பங்களா அப்படிங்கிறத அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இந்தியா வங்காள பிரிவினை போது நம்ம நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுதான் வந்து தற்போதைய பங்களாதேஷோட நேஷனல் சாங்கா இருக்கு, அமர் சோனர் பங்களா அப்படிங்கும்போது இதுவும் வந்து தப்பான ஆப்ஷன் தான். அடுத்தது ஆன் நவம்பர் 26, 1949 ராஜேந்திர பிரசாத் செட் தட் The song வந்தே மாதரம் அண்ட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் ஜனகணமனா, அதாவது நவம்பர் 26, 1949 அன்று ராஜேந்திர பிரசாத் வந்தே மாதரம் பாடலை ஜனகணமனா என்ற பாடலுக்கு சமமாக அந்தஸ்து உடையது என்று கூறினார் அப்படின்னா வந்து ஆக்சுவலா கரெக்ட் தான். ராஜேந்திர பிரசாத் வந்து வந்தே மாதரம் பாடல வந்து ஜனகணமனா பாடலோட சமமான அந்தஸ்து கொடுத்தாரு. ஆனா வந்து 1949 இல்ல 1950 வந்து இதுக்கு சமமான ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு உண்டான ஸ்னிப்பட் இதுதான். 27 December 1911 வந்து நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் சங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங் த காங்கிரஸ் கமிட்டி ஹெல்ட் அட் கொல்கத்தா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்னிப்பட்டு. இதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து உங்க புக்ல வேற எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கூட கேட்டிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.